நரங்கமூர் பச்சிகள் தோன்றி தாவர சங்க மதிகள் தோன்றி மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்குன வழி இப்படியெல்லாம் படைத்தாலும் கூட அபிஷேக பிரிய சிவா அலங்கர பிரிய விஷ்ணு சோஸ்திர பிரிய சூர்யா கனிப்பிரிய கந்தா கனகப்பிரிய நாரதன் என்று நான் கலகம் செய்யாவிட்டால் எனது சிறுசாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்கும் என்னுடைய சிறுசாக உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு உதாரணமாக என்னை நீங்க வெட்டிங்க வச்சுக்கீங்களே ஒரு உதாரணம் ஒரு மேற்கோள் காட்டுறேன் என்னை வெட்டி முடித்தவன ஏன் பிள்ளை என்ன செய்வான் உங்களை வெட்டுவான் அப்ப உங்க பிள்ளை என்ன செய்வான் ஏன் பிள்ளைய வெட்டுவான் இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் முடிவு கிடைக்குமா அதனால் இப்படி எல்லாம் வரக்கூடாது என்பதற்காக நான் நல்லதை செய்து திருத்தி இந்த உலகத்தை நிலைநாட்ட வேண்டும் துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்னுடைய பொறுப்பு என்று எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரு வரம் அந்த அந்த பொறுப்பின்படி நான் கழகம் துவக்க வேண்டும் கழகம் பிறக்க வேண்டும் அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் அழல்வோம் வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லைப்போம் புகா துயரம்போம் நல்ல குணம் அதிக மாபுரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் அந்த தொந்தி கணபதியை வணங்கிவிட்டால் நன்மைகள் கிடைக்கும் நமக்கு இருக்கும் துன்பங்கள் விலகும் என்றபடி அந்த விநாயக பெருமானை தொழுத வேண்டும் எப்படி என்றால் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை
வறுமை பிணிபோக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய புறக்குடி மக்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெங்கும் ஒரே இனம் அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளே, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே, துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே, இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதருமை தாய்மார்கள், ஏன் தெரியுமா? அன்றைக்கெல்லாம் இயற்கையான வளங்களை உரங்களை போட்டு சாதத்தை உண்டார்கள், இன்றைக்கு அப்படியா? என்றைக்கு மண்ணில் ரசாயன உரம் கலக்க ஆரம்பித்தோமோ அன்னையோட எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. 120-60 ஆயிடுச்சு, இன்னும் போக அந்த 60-30 மாறிடும் ஆயுள். அப்ப நாமளே நோயை வளர்த்துக் கொண்டோம். அந்த காலத்துல என்ன இருந்தது தெரியுமா? காணா அரணா முக்கானா ஒரணா ரெண்டனா என்று சொல்லக்கூடிய நாணயம் இருந்தது. இப்ப என்ன இருக்கு தெரியுமா? கொரோனா என்ற கொடுநோய்தான் இருக்குது, கொடிய நோய் வந்து விட்டது. காரணம், நாம் எப்பொழுது இயற்கையை மறந்து விட்டோமோ அப்பொழுதே வராத நோயெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. ஆகையினாலே முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, இயற்கையான உரங்களை போட்டு வெள்ளாமை செய்தார்களோ அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு அந்த கொரோனாவை பற்றி ஒரு பாடு. இவருங்க மேடையிலே நாரதனாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் இளையராஜா அவர்களை பாராட்டி ₹100 பரிசாக வழங்கியுள்ளார்கள். மேலும் தாயை பற்றி ஒரு பாடல் ஒன்று கேட்டுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளிப்பு பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே ஆயிர வேண்டாம் தொடக்கம். விடிய விடிய இப்படியே உட்கார்ந்து பாருங்க, ஏதோ நான் கற்ற கலையை நிச்சயமாக உங்கள் முன் சமர்ப்பிப்பேன் என்று வேண்டுகோளை முன்வைத்து கொரோனா பற்றி ஒரு பாடு. உலக தேசம் எல்லாம் பரவுதையா கொரோனா, சீனாவுல அந்த சீனாவுல வந்ததையா கொரோனா, உலக தேசம் எல்லாம் பரவுதையா கொரோனா, சீனாவுல வந்ததையா கொரோனா. எதிரி தீனாவுல வந்த பையா கொரோனா, உலக தேசம் எல்லாம்
இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நல்ல தொழில் பண்ண நினைச்சு நான் இருக்க முடியுது. இருக்கின்ற பொழுது முன்னுக்கு இருந்த பெரிய மனுஷன் கேட்டாரு, நல்ல வெள்ளையும் சிலையுமா போட்டு பெரிய பெரிய ஆளுங்க உங்க கையில மோதிரம் செய்யுன கழுத்துல எல்லாம் போட்டு நல்லா இருக்காங்க, எனக்கு சந்தோஷம், பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு முன்னாடி நல்ல தொழில் பண்ணணும், முறையாக பேச வேண்டும் நினைச்சுக்கிட்டா இருந்த ஐயா. அதுல அப்படி பாடி முடிச்ச உடனே ஒரு பாடல் கேட்டார், தம்பி நாரதரே கண்ணு மேல ஒரு பாட்டு பாடுங்க. யாரு மேல? எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்ன பொறுப்பு எடுத்திருக்கேனோ அந்த கதைக்கு கட்டுப்பட்டிருக்காரு, அதான் தெரிய மனுஷன். கடவுளை பத்தி கேட்டிருக்காரு, சந்தோஷமாக ஒரு பாடலை பாடலாம்னு. முடிச்சாச்சுங்க. அப்படி முடித்த உடனே நடுமைய உட்கார்ந்த இளைஞர் ஒருவன் எந்திரிச்சான், நாரதரே பாரு ஈரப்பொலையா அனுப்பி. அந்த பெரிய மனுஷன் அதான் பண்படிந்த மனிதர் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் தெரிந்தவர்கள் பெரிய மனிதர்கள். என்னதான் சின்ன பைய சின்ன பைய தானே, சிறுபாம்பு விலை மதியாது, எப்படி பேசணும்னு தெரியல. அப்ப நான் நினைச்சேன், என்னமோ சரித்தான் கூட்டத்தோட நம்மளும் கோயிந்தா போட்டதான் சரியா. நான் திரும்பி அவனை சாமி என்ன சாமி கேட்டேன். ஆமா, நான் என்ன சாமி சொல்லாம யோ ஒன்று கேட்டவனே என்ன சாமி நான் கேட்ட உடனே அந்த பைய சொன்ன, அந்த ஆளு கேட்டவன் நீ பாமையில எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க காதலை பத்திங்க. எப்படி? ஆமா, அவன் வயசுக்கு கேட்கிற நியாயம் இல்லை. அப்ப அவனுக்காக ஒரு பாட்டு என்ன பண்ணுனா, என் ஆனந்த மோகன வேணுகான மதில் சக்கரவள்ளி கிழங்க நீ சமைச்சது எப்படி 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 நீ சமைச்சது எப்படி எப்படி. அவன் எதிர சொன்னா பாருங்க, என் காதலியை கேட்டு சொல்லிச்சாப்பீங்க. ஆஹா, சரி பரவாயில்ல. இந்த பாட்டை முடிச்சோடனே கடைசியில ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரையா, அவர் பார்த்தவனே எந்திரிச்சார். ஓ நாரதரே, அவர் சத்தத்துக்கு அங்க எட்டருக்கு கூப்பிட்டுதானே ஆகணும். அப்ப ஏ நாரதரே, நல்லா பாண்டிய, எல்லாம் எல்லோரும் கேட்டு நீங்க பாண்டிய, அம்மா மேல ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லடா. அந்த ஆள் அம்மா மேல கேட்கிறாரு, அம்மா மேல எவ்வளவு பற்று பாசம், தொந்தி நடுங்க துணை நடுங்க, 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயினுடைய மரபு கிடாம கேட்கிறாரே கேட்கிறாரேன்னு சொல்லி நினைச்சு இருக்கின்ற பொழுது, ஓ அம்மா நீ இந்த எங்க அம்மால பாடுறாத, தாய் மேல பாடுனா அதுவும் அம்மா தானே. அப்ப பக்தி, பக்தியில பெரிய வல்லமை படைத்தவன் பாருக்கு. ஆமா, அப்படின்ற உடனே அந்த ஆளுக்காக ஒரு பாட்டு பாடின, மாரியை பொழிவள் மாரியம்மா தூயர் மாறிட செய்பவள் தேவி அம்மா. அம்மா மாரியை பொழிவள் மா காதலிக்கும் நண்பர்களே கதைய கேளுங்க, நான் பாட்டு பாடி பாடி சொல்ல Thank you.
எங்க பாட்டன் பிரம்ம படைப்பு தொழிலை செய்கிறாராம். அந்த வரத்தை நாங்கள் பெற்று சிவனிடம் வரம் பெற்று அந்த தொழிலை நாங்கள் செய்து வரும்படி எங்க அப்பா தட்சனாக போட்டு அனுப்பினாரு. ஆகையினாலே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பத்தான் நான் சொல்றேன், ஆடா சஞ்சால பாவிகளா, பிரணவத்தின் பொருளை படைப்பின் தன்மையை முருகன் கேட்கின்ற பொழுது எங்க அப்பனால சொல்ல முடியல. அப்ப படைப்பின் தன்மை எங்க அப்பனுக்கே தெரியல. அதுக்குத்தான் எங்க வாத்தியார் ஒரு வாக்கு போட்டார், தான் என்ற அகங்காரம் நிலைத்ததில்லை, அந்த தன்மையில் அன்பு பிறப்பதில்லை, கோலத்தை கண்ட உன் மயக்க நிலை அந்த குமரன் பெருமையும் தெரியவில்லை. ஏன் உனக்கு இந்த நிலை, இந்த நிலை பிறப்பவர் வாழ்க்கையில் இருப்பதில்லை, அந்த பிறப்பின் ரகசியம் தெரியவில்லை. அப்படி என்று இந்த பிறப்பின் ரகசியம் என் தந்தைக்கே தெரியவில்லை. அப்படி இருக்க நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போறீங்க வேணாம் அப்பா என்று சொன்ன உடனே, இந்த படைப்பில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று சொல்லி அப்பத்தான் ஒன்று சொல்கிறேன். தூமரைக்கெல்லாம் ஆவியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓர் எழுத்தின் உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் வயங்கினான் என்றால் இனி நாம் சில அறிந்தனும் என்பது நகையே. நான் கச்சியப்பன் நகை என்றால் சிரிப்புக்குரியன்னு அர்த்தம். பிரணவத்தின் பொருளை பிரம்மனே சொல்ல முடியல, நாம் தெரிந்ததாக சொல்வது குற்றம் என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடாது, தெரிந்ததாக பிரணவத்தின் பொருளை தெரிந்தது என்று சொன்னால் குற்றம் என்று சொன்னான். அதுபோல அவனே சொல்ல முடியல, நீங்க என்ன செய்ய போறீங்க என்று சொன்ன உடனே அப்பத்தான் அந்த பிள்ளையை கேட்கிறாங்க, சாமி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே அப்பத்தான் முக்திக்கான மார்க்கத்தை சொல்லுகிறேன், அதை தெரிந்து கொண்டு முக்தி அடைந்து விட்டார்கள். அப்பத்தேங்க என்ன தட்சன் பார்க்கிறான், டேய் நானதா இந்த வேலையெல்லாம் நீதான் செய்தாயா, இன்றையிலிருந்து நீ கலகம் செய்யாவிட்டால் உன் சிறதாகப்பட்டது 1008 சுக்குகளாக வேண்டும், அந்த சாபத்தின்படி நான் ஊர் ஊரா அழைகிறேன், பார்க்கிறேன் ரசிக்கிறேன் போயிருவேன். ஆகையினாலே இந்த இடம் அவ்வளவு அருமையான இடம், இந்த குளிர்ச்சியான அந்த குறிஞ்சி வனத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் இருக்க முடியவில்லை. ஆகையினாலே இந்த இடத்தில் சப்தம் ஏதும் கேட்கிறதா என்று அறியலாமா? ஆளை மயக்கும் சோயா, இந்த சோவுக்குத்தான் உலகமே மயங்கிருக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லோரும் சோவை பார்ப்பதற்காக செல்வார்கள், ஆனால் இவள் விஷயத்தில் அப்படி இல்லை, சோகை மன பாக்குறீங்க அம்மா. ஏன்னா சினிமா தியேட்டரில் என்ன செய்வாங்க, 4 ஷோ போடுவேன், எல்லோரும் 4 ஷோ பார்க்க போவார்கள் மனிதர்கள், ஆனால் இவள் விஷயத்தில் அப்படி இல்லை, சோகை இவளை பார்க்கணும். சோவென்று சொல்லி சொக்க வைக்கும் பெண்ணே, கந்தனை வாவென்று அழைக்கும் வண்ண தமிழை கண்டே நானே, கோணியா இருப்பவர் எல்லாம் இவள் சொல்லுகின்ற சொல்லை கேட்டால் பெரும் ஞானியாகி விடுவார்களே. இன்று வரைக்கும் ஞானமே பிறக்கலங்க, இப்பத்தான் எனக்கு ஞானமே பிறந்திருக்கு இல்லைங்க, சத்தத்தை கேட்ட உடனே ஏன் தெரியுமா? அதுதானே இல்ல அது இல்ல. அப்ப இன்றைக்குத்தான் எனக்கு ஞானம் பிறந்தது, ஏன் தெரியுமா? சோவென்றிய ஞானிஜி பின்னப்படுத்தி என்னை அறியாமலே எங்களுக்கு கொண்டு வந்து விட்டது. ஆகா அருமையான குரல், அந்த நாதத்துக்கே நாயகனாக விளங்குகின்ற அந்த நாதன் சொன்ன மந்திரத்தை என்னவாள் இவள் சொல்லுகின்றாள். ஆகையினாலே இவளை ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். பட்டுவண்ண சிட்டு I don't know.
செவ்விழிகள் நகையாக்கிய அந்த நகையை நறுமலராய் பூத்தது என்ன? பின் பெண்ணின் குரலில் தேனும் இனிய செந்தமிழாகியிருக்கிறது. செந்தமிழ் நான் என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து வாயிலே காதினிலே என்று சொன்னார் பாரதி. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தமிழை பேசுகின்ற பொழுது வள்ளின வெளிநிலத்தோடு பேசினால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட அந்த பேச மாட்டானா என்ற எண்ணம் மனதுக்கு வந்து விடுமா? அப்படி தமிழின் சுவை அப்படி இருக்கும். அது போல இந்த சொல்லு அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஆஹா, எவ்வளவு அருமையான காரணம். இப்ப உப்புக்கல்லு வெள்ளை நிறந்தார், மாணிக்கக்கல்லு வெள்ளை நிறந்தார், இரண்டுமே நிறத்தில் ஒன்றுதான், ஆனால் தரம் வேறு இல்லையா? உப்புக்கள் விற்கிற இடத்துல மாணிக்க கல்லை வைத்தா இதுவும் பணிய முட்டினா கேட்பாங்க. அது போல கல்லுகள் எத்தனை கல் இருந்தாலும் மாளிகை கல்லுக்கு இணையாகுமா? அது போல எத்தனை சொல் இருந்தாலும் அந்த தூய தமிழ் சொல்லுக்கு இணையாகுமா? ஆகையினார் பக்கம் இருந்தால் தான் சிறக்கும், இல்லைன்னா சிறக்காதே. அதுக்கு
தான் சொன்னா இழுக்குடைய பாட்டுக்கு இசை நன்று என்று சொன்னார்கள். அது போல இந்த பாடல் சிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பாடுகின்ற பாடல்களுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க இல்லை என்றால் என்னதான் நான் பாடினாலும் சரி வராது. ஆகையினாலே அருமையான பக்கமேளங்கள், அதை விட என்னதான் பாடினாலும் இப்படி ஒளி பெருக்கி இருந்தா தான், ஒளியை பெருக்கக்கூடிய தன்மை இருந்தா தான் நாங்களும் பாட முடியும். அப்புறம் டி ஆர் மகாலிங்கம் வந்தாலும் முடியாது, அவர் இந்த கத்தை கட்டிக்கிட்டு பேசிட்டு போக வேண்டியது. ஆகையினாலே அருமையான ஒளிபெருக்கி, அது போல அருமையான பக்கமேளங்கள் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இயற்றவழி இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அந்த முத்தமிழும் இவளிடம் தான் தோன்றியிருக்குமோ? ஏன்னா அவள் சொல்ல அப்படி இருக்குது அல்லவா? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த உலகத்துல சொல்லி நான் எங்குமே கேள்விப்பட்டதில்லை, ஒரே இடத்துலதான் கேள்விப்பட்டேன். அருணகிரிநாதன் குரு முத்தைச்சர் பக்தி திருவகை அத்திக்கிரை பக்தி சரவண புத்திக்கொரு குருவர எனும் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை அது நடைபெறும்
சரி பரவாயில்ல.
நானும் பாட்டு போறேன். சரி வசந்தத்தை சொல்லிட்டு பாடிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். ஆமா இவள் யார் அவர்களும் என்று அறிந்து வாருக்கின்ற பொழுது ஆதியில் கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி என்பவள் தெய்வேந்திரன் திருச்சபையில் இறைவன் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்டாள். இளையவள் சுந்தரவள் என்பவள் வேடுவர் குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக இருந்து கொண்டு திணைச்சோரையிலே ஆலோலம் சோவென்று ஆயிலொட்டி கொண்டிருக்கின்றாள். ஆகா நான் வருகின்ற பொழுது நினைத்தேன் நாடாக இருந்தா ஊர் ஊரு கழகத்தை ஒண்ணு பண்ணிடலாம், ஊராக இருந்தா வீதி வீதி கழகத்தை ஒண்ணு பண்ணிடலாம். ஆனால் காடாகி விட்டதே, இங்க எப்படி நமக்கு கழகம் கிடைக்க போகிறது? இன்றைக்குத்தான் நமது அண்ணன் தக்கனிட்டு சாமம் பலிக்க போகிறது நினைச்சனையா. ஆனா என் பார்த்தன் சிறுமன் நாராயணன் இங்கும் கழகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு வழியை வகுத்து விட்டார். இந்த வள்ளிக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு நமது சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு கண்டிப்பாக